உக்ரைன் கவுண்டர் ஆஃபென்சிவ் கொடுக்க போறேன் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்க தொடங்கி ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு மாதம் அளவுக்கும் இன்னும் கவுண்டர் ஆஃபென்சிவ் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற எந்த விதமான இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கல. பட் கவுண்டர் ஆஃபென்சிவ் வெரி இம்ப்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய ஜெனரல் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, ஜெலன்ஸ்கி அவர்கள் உலக நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொள்வது எல்லாமே ஒரு விதமான வியூகங்கள் தான். நாங்கள் இறங்கி அடிக்கும்போது நிறைய நாடுகளுடைய உதவி ஒரே நேரத்தில் எங்களுக்கு தேவைப்படும், அதனால தான் நாங்கள் இவ்வளவு காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்கோம், இவ்வளவு டிலே பண்ணிட்டுருக்கோம் அப்படிங்கிறதும் அவருடைய விளக்கமாக இருக்கிறது. இவ்வளோ மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா இல்லை, இதே மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, எல்லாத்தையும் பார்த்துடலாமா? மாஸ்கோவினுடைய மிக முக்கியமான ஒரு நண்பனாக கருதப்பட்ட கிர்கிஸ்தான் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன்கிட்ட போய், நான் வேணா அவங்க கூட சேர்ந்து வேலை செய்யலாமே, நம்ம சேர்ந்து நிறைய விதமான ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணுவோம், இல்லை இன்னும் பல விதமான நட்பு நாடுகளாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை கொடுத்துருக்காங்க. என்னப்பா திடீர்னு இப்படி கிர்கிஸ்தான் சொல்கிறாங்களே, ஒருவேளை ரஷ்யா சொல்லி ஏதாவது இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்கா, இல்லை கிர்கிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு ஐரோப்பிய யூனியனுக்கே மாறுது அப்படின்னு கேட்டால், ஐரோப்பிய யூனியனுக்குள்ளே கிர்கிஸ்தான் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டுமே தவிர இதில் ரஷ்யாவினுடைய உடன்பாடு எதுவுமே கிடையாது. ஏன்னா மோல்டோவா ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு எதிராக அங்கே வேலை செய்ய ஆரம்பித்து மோல்டோவுக்கு ரொம்ப பெரிய அளவில் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பேசு பொருள் இப்போது வந்துட்டே இருந்துச்சு. மோல்டோவுக்கு நார்மலான ஒரு இராணுவ உதவிகள் மட்டும் இல்லைப்பா, மிகப்பெரிய அளவில் அவங்களுடைய படை எல்லாமே நிறுத்தி வைக்க வேண்டும், நாட்டோவினுடைய படைகள் எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்க வேண்டும். ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னொரு கட்டம் ரஷ்யா எல்லா தாக்குதலையும் முடித்துட்டு அடுத்ததாக வந்து தாக்குவது மோல்டோவா தானே இருக்கும், அதனால் மோல்டோவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மோல்டோவினுடைய ஒரு கூட்டமைப்பு வேறு நடந்துச்சு, நிறைய நாடுகளை சார்ந்தவங்க மோல்டோவுக்குலாம் வந்து பேசினாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நாட்டோ நாடுகள் ஜூன் மாதம் நடத்த இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏர் டிஃபெண்டர் 2023 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஏர் எக்ஸசைஸ் தான் இப்போ எல்லாருடைய மத்தியில் பேசு பொருளாக மாறி இருக்கு. குறிப்பாக ரஷ்யா இதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்காங்க. எந்தெந்த நாடுகள் இதில் பங்கு பெறுகிறார்கள், அவங்க ரஷ்யாவுக்கு எதிராக எப்படி காய் நகர்த்தலாம் அப்படிங்கிறது எல்லாமே புட்டின் அவர்களுக்கு கையில் ரொம்ப பெரிய ஒரு டேட்டாவாக மாற வேண்டும் அப்படிங்கிற உத்தரவு பறந்திருக்கிறதா. மிகப்பெரிய அளவில் ரஷ்யாவினுடைய உளவாளிகள் இப்போது வேலை செய்ய வேண்டிய தருணம், இந்த உளவு வேலை கரெக்டாக நடந்துச்சுன்னா அடுத்த கவுண்டர் ஆஃபென்சிவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ரஷ்யாவால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், இதை பற்றி ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பலவிதமான இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்ஸ் கூட பேசினார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இருக்கின்றன. பாக்முத் பகுதி 99% பாக்முத் பகுதியை விட்டு வேக்னார் குரூப் எல்லாருமே வெளியில் வந்துட்டாங்க. 1% வேக்னார் குரூப் அங்கே அவங்க மட்டும்தான்ப்பா இருக்காங்க அப்படிங்கிற அறிவிப்பை வேக்னார் குரூப்பினுடைய தலைவர் இன்று கூறியிருக்கிறார். ஸோ வேக்னார் குரூப்பினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறதும், ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவில் சேச்சன் ஆர்மி ரஷ்யாவினுடைய இராணுவம் கூட சேர்ந்து பலவிதமான இடங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வைக்கும்போது வேக்னார் குரூப் தான் அதனுடைய முதல் படையாக வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய, வெற்றியை முதலாவதாக பதிவு செய்யக்கூடிய ஒரு படையாக மாறி நிற்பதால் வேக்னார் குரூப் ரீக்ரூப் செய்கிறதுக்கான ஆயத்த நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. அடுத்ததா அந்தோனி பிளிங்கன் அவர்கள் தான். அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இந்தியாவுக்கும் வரப்போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இந்தியாவை நேட்டோ ப்ளஸ் கூட சேர்க்க போகிறார் அப்படிங்கிறதும், பலவிதமான பேச்சுவார்த்தைகள் இந்தியா கூட நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அமெரிக்கா இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இந்தியாவை ரொம்ப பெரிய அளவில் அவங்களுடைய இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியில் சேர்த்துருக்காங்க. ஸோ இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியில் இந்தியாவை சேர்ப்பதற்கான காரணம், இந்தியா இல்லாமல் இந்தோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியை சீனாவை எதிர்த்து அமெரிக்காவால் எதுவுமே செய்ய முடியாது. சீக்கிரமாக சீனா தைவானை பிடித்தெடுத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிய நிலையில் சீனாவுக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம களமிறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்தியாவை இப்போது வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே அந்தோனி பிளிங்கன் அவர்கள் இன்னைக்கு உக்ரைனை பார்த்து சொல்லியிருக்காங்க, உக்ரைன் நீ சமாதான பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்காதே, உன்னுடைய கை எப்போது ஓங்கி நிற்கிறதோ, நம்ம எப்போ ரொம்ப ஹையாக இருக்குமோ அந்த டைமில் தான் சமாதானமாக பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும், அது வரைக்கும் நீ சமாதான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி இறங்கி போக வேண்டாம், இறங்கி போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார் அந்தோனி பிளிங்கன் அவர்கள். அப்போ அந்தோனி பிளிங்கன் அவர்கள் சொல்கிறத பார்த்தா புட்டின் அவர்கள் சொல்கிறது 100% உண்மைதான். ஏன்னா உக்ரைனுக்கு ஆசை இருக்கலாம், சமாதானமாக போயிடலாம், பேச்சுவார்த்தை வழியாக அதை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் அந்த ஆசையை மீறி பலவிதமான மேற்குலக நாடுகள் அந்த ஆசையை கிள்ளி விடுகின்றன. அவங்க கடைசி வரையும் உக்ரைன் ரஷ்யா சமாதானமாக இருக்க விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி புட்டின் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருப்பது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஐநா சபை மறுபடியும் களத்தில் குதிச்சிருக்காங்க. எதுக்காக? ஜாப்ரோசேஷியாவுக்காக. எப்பவுமே அவங்க களத்தில் குதிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும், அதுவும் அவங்களுடைய ஐஏஏ அமைப்பு வழியாக ஜாப்ரோசேஷியாவில், அதுவும் ரொம்ப பாதுகாப்பு இல்லாத ஜாப்ரோசேஷியாவுக்குள்ள ஐஏஏனுடைய அமைப்புகள் அங்கே போய் கணக்கெடுக்க
எடுக்க போறாங்க, சாப்ரோஸ் ஏஷியால அடுத்த கட்ட ரேடியேஷன் லீக் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, அப்படியே நடந்தாலும் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறது ஐஏஏ அமைப்பு தேடப்போவதாகும். அதற்கு ரஷ்யாவும் உக்ரைனும் சம பங்காக அவங்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் இப்போது ஐநா சபையால் வைக்கப்பட்டிருக்கிறது. நார்வே, ஜெர்மனி போன்ற நாடுகள் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக முழுவதுமாக திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஏர் எக்ஸசைஸ் முடிகிற வரைக்கும் நார்வேயும் ஜெர்மனியும் தான் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஹப். ஸோ நார்வே பொறுத்த வரைக்கும் நாட்டோவினுடைய மிக முக்கியமான ஒரு ராணுவ தளம் இருக்கிறது. அந்த ராணுவ தளத்திலிருந்து தான் விமானங்கள் எல்லாமே இப்போது புதுசாக நம்ம இந்த ஏர் டிஃபெண்டர் 2023 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு எக்ஸசைஸுக்கு வரப்போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வெளியாகி இருக்கிறது. அது கூடவே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹப், ஜெர்மனி தான் இதனுடைய என்டையர் ஹப்பாக இருக்க போகுது. சென்ட்ரலைஸ்டு பொசிஷனில் ஜெர்மனி தான் இருந்து இது வழிநடத்த போவதால் ஜெர்மனி மற்றும் நார்வேயினுடைய அடுத்தடுத்த திருப்பங்கள் ரஷ்யாவுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். இந்த ஜூன் மாதம் முடிகிற வரைக்கும் ஜெர்மனியும் நார்வேயும், நார்வே ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு எதிராக தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, பட் ஜெர்மனியும் இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக பேச போறாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லாமல் செய்திகள் வெளியாகின்றன. அடுத்ததா காமஸ் ட்ரக்ஸ் அப்படிங்கிறது தான். இந்த காமஸ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஆர்டிக் பகுதியில் ரஷ்யாவினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கு. ஆனால் அந்த ஆர்டிக் பகுதியில் சாதாரண மனிதர்களால் போக முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய ஊடகங்கள் என்ன சொன்னாங்கன்னா ஆர்டிக் ரீஜனில் ரஷ்யா வந்து ரொம்ப பெரிய அளவில் ஏமாற்றம் அடைய போகிறாங்க. ஏன்னா அங்கே மைனிங் செய்கிறாங்க, அங்கேருந்து நிறைய விதமான தாது பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க, அங்கே ஷிப்பிங் ட்ரேட் ரூட் எல்லாத்தையுமே உருவாக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா. ஸோ அப்படி ட்ரேட் இல்லாட்டி மைனிங் செய்யக்கூடிய பொருட்களை ஆர்டிக் ரீஜன்லேருந்து கொண்டு வர்றதுக்கு மனித சக்திகள் ரொம்ப கூடுதலாக தேவைப்படும். அந்த மாதிரியான மனித சக்திகள் கண்டிப்பாக ரஷ்யாட்ட இருக்கவே இருக்காது, அவங்களாம் உறைந்து செத்து விடுவாங்க அப்படிங்கிற தகவலை வெளியிட்டார்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே ரஷ்யா இதை நாங்கள் ஒரு சவாலாகவே எடுத்துக்கிறோம், ஏன்னா ஆர்டிக் நாங்கள் தான்டா கிங் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. நிறைய விதமான ஐஸ் பிரேக்கர்ஸாக இருக்கட்டும், அதில் ஊடுருவி செல்லக்கூடிய கப்பல்களாக இருக்கட்டும், அதை உருவாக்கிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு ஆர்டிக் ரீஜனில் ஐஸ் பிரேக்கர்ஸ் கப்பல் யார்கிட்ட ரொம்ப கூடுதலாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரஷ்யாட்ட தான். புதுசாக ஒன்று ரெண்டு கப்பல்களை கூட யார் இப்போ நார்வே கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியானது. கனடாட்ட ஒன்று ரெண்டு கப்பல்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யாட்ட இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான கப்பல்கள் யார்கிட்ட கிடையாது, வேறு நாடுகள்கிட்ட கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஆர்டிக் ரீஜனில் கப்பலில் ஓகே, அடுத்ததாக தரை வழியாக இருக்கக்கூடிய பாதைகள், அந்த பாதைகள் வழியாகத்தான் மைனிங்க்கெல்லாம் போகிறாங்க, சுரங்க விலைகளுக்கெல்லாம் போகிறாங்க. அதுலேருந்து எடுக்கக்கூடிய சுரங்கங்களை எடுத்துகிட்டு வருவதற்கு கண்டிப்பாக ட்ரக்கு தேவை. அந்த ட்ரக்கை ஓட்டுறது யார் அப்படிங்கிற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. இன்றைக்கி உலகமே டெஸ்லா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறனால தான். ரஷ்யா காமஸ் அப்படிங்கிற அவங்களுடைய ட்ரக், அதனுடைய ஒரு இன்ட்ரோவை இன்றைக்கி வெளியில் விட்டுருக்காங்க. கேமஸ் அப்படிங்கிற இந்த ட்ரக் ஆள் இல்லாத ட்ரக், ஆள் இல்லாத ட்ரக்கா? ஆமாங்க, ஒட்டுமொத்தமாக ரஷ்யா ரஷ்யாவினுடைய சாஃப்ட்வேரே வைத்து, ரஷ்யாவினுடைய எல்லா விதமான டெக்னாலஜியும் வைத்து ஒரு ஆள் இல்லாத ட்ரக்கை உருவாக்கியிருக்காங்க. அதுவும் ஒரு ட்ரக்கில் பல ஆயிரம் ட்ரக்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கி அதை இப்போ டெஸ்டிங் ஃபேஸில் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேமஸ் அப்படிங்கிற இந்த ட்ரக் கிட்டத்தட்ட 200 மீட்டர் ரேடியஸ், அந்த ட்ரக் போயிட்டு இருக்கிறது 200 மீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய ஆப்ஸ்டக்கிள்ஸ் என்ன, ஏதாவது வண்டி வருதா, அந்த வண்டி எந்த ஸ்பீடில் போகுது, நாம் எந்த ஸ்பீடில் போகணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதுவாக ஐடென்டிஃபை பண்ணி அதனுடைய ரூட் மேப்பை இனிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்குமா. இந்த ரூட் மேப் அப்படிங்கிறத எப்பவுமே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ரிஃப்ரெஷ் பண்ணுறது மட்டும் கிடையாது, இந்த ட்ரக் முன்னாடி போகிற ட்ரக்குக்கும் பின்னாடி வர ட்ரக்குக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணும். ஸோ ஒரு ட்ரக் அதனுடைய வழித்தடத்தை அமைத்த பிறகு முன்னாடி ஒரு வண்டி அங்கே பிரேக் டவுன் ஆகி நிற்கிதுன்னா, ஒரு பிரேக் டவுன் ஆகி நிற்கிதுப்பா இந்த ரூட்டில் அப்படின்னு சொல்கிறது ரூட் மேப் போட்டு அதை அப்டேட் பண்ணி, அப்படி அப்டேட் நடக்கக்கூடிய இந்த ரூட் மேப்பை பின்னாடி வர்ற எல்லா ட்ரக்குக்கும் அனுப்பி வைக்குது இந்த ட்ரக். இப்படி அனுப்பி வைக்கிறதுனால என்ன நடக்கும், ஈஸியாக அதனுடைய மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ட்ரக்கு ரொம்ப பெரிய அளவில் ஸ்டடி பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக ஈஸியஸ்ட் ரூட் வழியாக ரொம்ப ரிஸ்க் இல்லாத ரூட் வழியாக அங்கே போய் மைனிங் எல்லாம் எடுத்த பிறகு மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்களாம். ஸோ இப்படி ஆர்டிக் ரீஜனில் கேமஸ் அப்படிங்கிற இந்த ட்ரக் இப்போ அதிக அளவு இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. ரஷ்யாவை குறைத்து மதிப்பிட்ட மேற்குலக நாடுகள் இந்த கேமஸ் ட்ரக் அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேப்பா அப்படிங்கிறத இன்னும் ஜீரணிக்க முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த கேமஸ் அப்படிங்கிற இந்த ட்ரக் அப்படிங்கிறது ஆர்டிக் ரீஜனில் மட்டும்தானா, இல்லை ரொம்ப பெரிய அளவில் டிராஃபிக் இருக்கக்கூடிய ரோடுகளில் இது ஓட்ட வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அங்கேயும் வருதான். ஆனால் அதற்கு முன்னாடி அவங்க ஜூபிட்டர் 30 அப்படிங்கிற இன்னொரு வாகனத்தை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த கேமஸ் அப்படிங்கிற அதே நிறுவனம் தான், அதனுடைய மாடல் கேமஸ் 6559 அப்படிங்கிறதா, அதை நிக்நேம் ஜூபிட்டர் 30 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இது ஒரு ட்ரக், ஆனால் இந்த ட்ரக்கில் நம்ம நினைக்கிற மாதிரி ட்ரக் வடிவிலலாம் இருக்காது, பட் ரொம்ப சூப்பராக, அதுவும் எந்த விதமான மனித சக்தியும் இல்லாமல் இயங்கக்கூடிய ட்ரக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ஸ்னோவாக இருந்தாலும் சரி, இதனால் ஆப்ரேட் பண்ண முடியும். அது இல்லாமல் எவ்வளவு சகதியாக இருந்தாலும்
இருந்தாலும் அதன் வழியாக இதனால் போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைப்ரேஷன் ப்ரொடெக்டட் வீடியோ கேமராஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2D 3D லிடார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரேடார்ஸுக்கு பதிலாக லிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லிடார்ஸ் அப்படிங்கிறது லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங், நார்மலாக ஒரு ரேடார் ஒர்க் பண்ணுற மாதிரி தான், பட் லேசர் கதிர்களை வைத்து முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடித்து அதனுடைய பாதையை அமைக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் லிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் அண்ட் ரேடார்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கான். ஸோ இந்த ஆள் இல்லாத ட்ரக் இல்லாட்டி ஆள் இல்லாத வாகனம் அப்படின்னு சொல்கிறது அதனுடைய வீடியோ கேமராவில் கிடைக்கிற இன்புட்டை வச்சு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. அது இல்லாமல் சென்சார்ஸை வச்சு ஒப்ஸ்டக்கிள்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்குது. இதே மாதிரியான டெக்னாலஜியை, அதிநவீன டெக்னாலஜியை இதுக்குள்ளே கொண்டு வந்து இந்த Jupiter 30 அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. அப்படி உருவாக்கினா இந்த Jupiter 30 அப்படிங்கிறதுல GSM ஆண்டனாஸ் இருக்குது, GPS இருக்குது, க்ளோனஸ் இருக்குது. GPS அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொசிஷனிங் நேவிகேஷன் சிஸ்டம், க்ளோனாஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய சேட்டலைட் பொசிஷனிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இரண்டையுமே எக்யூப் பண்ணியிருக்கு இந்த Jupiter 30. அது இல்லாமல் அதனுடைய மேனுவரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், எவ்வளவு சின்ன சந்தா இருந்தாலும் அதில் போகக்கூடிய திறமை அப்படிங்கிறது இருக்குமா, இது எவ்வளவு வெயிட்டை தூக்கக்கூடிய வல்லமை படைத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய ஸ்பீடு 56 km/h அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய லாங், அதாவது நீளம் மட்டுமே 8.8 meter ஆகும். இதனுடைய அகலம் அப்படிங்கிறது 2.7 meter ஆகும். உயரம் அப்படிங்கிறது 3.4 meter ஆகும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு எலக்ட்ரானிக் ட்ரக் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த எலக்ட்ரானிக் ட்ரக் அப்படின்னு சொல்றோம்ல, இதுல இருக்கக்கூடிய மோட்டார்ஸை வச்சு பேட்டரி அது ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும்போதே சார்ஜ் ஆகுமா. உதாரணத்துக்கு ஒரு இறக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இறக்கத்தில் வண்டி மூவ் ஆகும்போது எந்த விதமான ஒரு மின்சாரமும் தேவையில்லை. ஸோ அந்த நேரத்தில் இறக்கத்தில் வண்டி ஓடுது பார்த்தீங்களா, ஸோ அந்த நேரத்தில் உருவாகக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டியை வச்சு பேட்டரி என்ன ஆகும், சார்ஜ் ஆகும். இதே மாதிரியான டெக்னாலஜி தான் இந்த Jupiter 30 வச்சுருக்காங்க. இதை விட இன்னும் பல அட்வான்ஸ்டான டெக்னாலஜி மற்றும் புரோட்டோடைப்பை இந்த கேமஸ் அப்படிங்கிற நிறுவனமும் ரஷ்யாவினுடைய பல நிறுவனங்களும் சேர்ந்து உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது எல்லாம் வெளியில் சொல்லப்படாத யாருக்கும் தெரியாத உண்மைகள். நமக்கு எவ்வளவு தூரம் எலன் மஸ்க் அவர்களுடைய டெஸ்லா பெரிய அளவில் பேசப்படுதோ அதை விட அதிகமாக இந்த மாதிரியான ட்ரக் மற்றும் மைனிங்க்கு தேவையான மனிதர்கள் அதிகமாக செல்ல முடியாத மனிதர்களுக்கு உயிரிழப்பு ஏற்படக்கூடிய இந்த இடங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தானியங்கி வாகனங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் பேசியிருக்க வேண்டும், எவ்வளவு தூரம் பேசப்பட வேண்டிய டாப்பிக்காக இருந்தது. பட் ஓகே, ரஷ்யா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க, பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டில் இன்னும் அதிகமான சுவாரஸ்ய தகவல்கள் இருக்க போகின்றன. ஆமாம், இந்த கேமஸ் ட்ரக்கு Jupiter 30 சொன்னில, இது ஏன் இப்போ சொன்னேன், வேறு எதுவுமே இல்லை. அடுத்த வருடத்தில் இதில் இருக்கக்கூடிய இந்த தானியங்கி வாகனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தானியங்கி வாகனங்கள் தான் ரஷ்யாவினுடைய படையை நகர்த்தி செல்ல போகிறது. சுவாரஸ்யம் கூடிருச்சுல, அதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.